உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா, உன் கையால காசு வாங்கின ராசி. சபரிமலைக்கு போய் ஐயப்பனையும் பார்த்தாச்சு, முதலாளி மாப்பிள்ள கிட்டயே டிரைவர் வேலைக்கும் சேர்ந்தாச்சு. வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஆமாமா அண்ணா, சரியான ஆளை பார்த்துதான் வேலைக்கு சேர்த்திருக்க. சூப்பர் செலக்ஷன். ஸ்வேதா, இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் மாவா, ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருமா. நம்ம சண்மத்தண்ணியோடைய சித்தப்பா. நீங்க சண்முதியோட சித்தப்பாவா? ஆமாங்க. ஏப்பா, இவரு சண்முதியோட சித்தப்பாங்கறதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும். நீங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லங்க. வேலைக்கு வந்த இடத்துல முதலாளி முன்னால உட்கார்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அப்புறம் கார் எப்படி ஓட்டுவீங்க? நின்னுகிட்டே வா. அமுதா, சும்மா இருக்க மாட்ட. சண்மதியோட சித்தப்பாங்கறீங்க, ஆனா நான் உங்களை கல்யாணத்துல பார்க்கவே இல்லையே. அது ஒரு பெரிய கதம்மா. நான் இனி இங்க தானே வேலை செய்ய போறேன். எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சொல்றேன். சித்தப்பா, அடடே, வாமா சண்மதி, நல்லா இருக்கியா? வாமா வாமா வா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல. நீ வரக்கூடாதுன்னு தான் சொன்ன, ஆனா தினத்தினும் இங்க நான் வரணும்னு மாப்பிள்ள சொல்லிட்டார. கார்த்திக், நான் கூட முதல்ல தெரியாத ஆள யாரையோ வேலைக்கு சேர்க்கிறியோன்னு யோசிச்சேன். ஆனா சண்முதியோட சித்தப்பா தான் உனக்கு டிரைவரா இருக்க போறாருனா உண்மையிலேயே இது ஒரு நல்ல டிசிஷன் தான். டிரைவரா இருக்க போறாரா? ஆமாமா, நான் தான் இனிமே மாப்பிள்ள முதலாளிக்கு டிரைவரு. கார்த்திக், நீ எதுக்கு இவர டிரைவரை வேலைக்கு செய்த? இதெல்லாம் சரி வராது. வேலை எதுவுமே இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு இவர் இங்க இருந்து அனுப்பு. சண்முதி, என்னம்மா இப்படி பேசுற? நீங்க சும்மா இருங்க. இங்க பாரு சண்முதி, அம்மாவே இவர டிரைவரா வச்சுக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஷோ ராஜிமா, முதல்ல இவரை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு சேர்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன், என்ன ஆச்சு? இவரால இங்க ஒழுங்கா இருக்க முடியாது ராஜிமா. தேவையில்லாம குடிச்சிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாரு. நமக்கு எது தேவையா நீங்களே யோசிங்க. அம்மாடி அம்மாடி அம்மாடி, என்னம்மா கோவத்துல நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கியம்மா? முதலாளி அம்மா என்ன பத்தி என்னமா நினைப்பாங்க? இங்க பாருங்க, சண்முதிக்கு பொய் சொல்ற பழக்கம் கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.